இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவினுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவறுப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன். பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜபம் பண்ணும்படி முழங்காலிலே மணி கணக்காய் நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களில் நம்மேல் அழகாய் அக்னியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மில் பெரிதாய் இருக்கிறது. ஒரு தாயை போல் அவர் நம்மை தேற்றுகிறார். நாம் துக்கப்படும் பொழுதெல்லாம், நம் வசனம் படும் பொழுதெல்லாம் அவர் வந்து நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம் உள்ளத்தில் அநேக விசாரங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவருடைய ஆறுதல் நம்மை தேற்றுகிறது என்று. ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அவர் அன்பை நினைத்து, அவருடைய கிருபை நினைத்து ஒரு பாடலை பாடி நம் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். அவரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தாயினும் மேலான அன்பை எங்கள் மேல் வைத்திருக்கிறவர், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா! தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் என்னே செய்யா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோல் மீது சுமந்திடும் செய்யா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே என்னே செய்யா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா? நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே என்னே செய்யா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பணி போல உருகிட செய்பவர் நல்ல விசுவாசத்தோடு. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பணி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. சொல்லுவோமா? கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ள
நலம் கையில் பொறிந்தேன்னை நினைப்பவரே நீ போதும் என் வாழ்விலே என்னை செய்யா நீ போதும் என் வாழ்விலே உள்ளத்து நாளத்திலிருந்து பாட்டு சொல்லுவோம் நீ போதும் என் வாழ்விலே எச்சித்த ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் நல்லவர். கடந்த நாட்களிலெல்லாம் 2 பேதுரு 5:5-10 முடியிருக்கிற வசனங்களை நாம் வாசித்து ஒவ்வொரு பாற்று ஒவ்வொரு பகுதியாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையின்படி விசுவாசத்தை தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் நாம் தியானித்திருக்கிறோம். குறிப்பாய் ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். குறிப்பாய் இன்றைக்கு தேவ பக்தியையும் சகோதர சிநேகிதத்தையும் அன்பையும் கூட்டி வழங்கும் பொழுது நாம் கனி கொடுக்க முடியும். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு புரோஜனமாய் அவர் நம்மில் மகிமைப்பட முடியும். இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் என்கிற இயேசு நமக்குள் இருக்கிற ஒரு புது ஆளுமையை நாம் வெளிப்படுத்த முடியும். என கண்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை இந்த 8 பகுதியில் விசுவாசத்தை தியானித்திருக்கிறோம், தைரியத்தை தியானித்திருக்கிறோம், ஞானத்தை தியானித்திருக்கிறோம், இச்சை அடக்கத்தை தியானித்து நாம் ஜெபித்திருக்கிறோம், பொறுமையையும் தியானித்து ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கு தேவ பக்தியை குறித்து தியானித்து அதன்படி நாம் செய்ய போகிறோம். ஒரே ஒரு விசை, நம் கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் கருத்தாய் ஜெபிக்கலாம். தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவன், வானம் பூமி கூட ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது என்று சொன்னவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை கனம் பண்ணுகிறீர். எனவே உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இதை கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் ஆறுதலாய் விடுதலையாய் சமாதானமாய் அற்புதங்களாய் மாறட்டும். பேசுகிற அடியேனையும் என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்குகிறேன். என்னால் ஒன்றும் நடக்கக்கூடாது, நடக்கவும் முடியாது. என்னில் இருந்து நீரே சகலத்தையும் நடப்பிக்கிறீர். உன் நாமம் மகிமைப்படட்டும். அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு இந்த வார்த்தைகள் வெளிப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவ பக்தி, தேவ பக்தியை குறித்து நாம் வாசித்து இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். யோபு எழுதின புஸ்தகத்திலே
நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோபு 4:6. உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியதல்லவோ. வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு நடப்பதற்கு, உலக வாழ்க்கையிலே நாம் ஜெயம் எடுப்பதற்கு, ஒரு இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வேத பகுதி தேவ பக்தி. தேவ பக்தி, தேவ பக்தியும் உறுதியும் உத்தமமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டியதல்லவோ என்று வேதம் நம்மை பார்த்து பேசுகிறது. தேவ பக்தி இல்லை என்றால் தேவனை நாம் எப்படி நாம் நம்ப முடியும்? தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளெல்லாம் இல்லை, இயற்கை தானாய் உருவாகிவிட்டது, மனுஷன் தானாய் உருவாகிவிட்டான், குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான் என்றெல்லாம் விடந்தாவாதம் பேசுகிற ஒரு கூட்டம் மக்கள் இருந்தாலும், ஆனால் நீயும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகரை, ஒரு தெய்வத்தை தெய்வமாய் கொண்டிருந்து அவர் மேல் நாம் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்கிற ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அநேகருடைய காரியங்கள் என்ன? பக்தியற்ற ஒரு வாழ்க்கை, பக்தியிலிருந்து பின்மாற்றம் அடைகிற ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, தேவ பக்தியும் உறுதியும் உத்தமமும் நம்பிக்கையும் இருக்க வேண்டியது அல்லவோ என்று எழுதியிருக்கிறது. எப்படிப்பட்ட தேவ பக்தி இருக்கணும் இந்த நாட்களிலே? லூக்கா 2:25 நாம் வாசிக்கும் பொழுது, சிமியோன் என்கிற ஒரு வயதானவர் இருக்கிறார். அவரை குறித்து எழுதியிருக்கிறது, அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனுமாயிருந்தான், அவனிடத்தில் பரிசுத்தாவி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. என கண்பானவர்களே, ஆண்டவருடைய கரம் இப்பொழுதே அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பக்தி நமக்கு இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மனிதனுக்கு ஏற்ற ஒரு பக்தி, அநேகருடைய பக்தி ஒரு வேஷமாய் இருக்கிறது. முகஸ்துதி வெறும் வாயின் வார்த்தைகள் பக்தியை போல் இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலோ மிருக குணங்கள், இருதயத்திலிருந்து பொல்லாத தீட்டின் எண்ணங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். மார்க்கு 7:21-23 முடிய நாம் வாசிக்க கேட்கும் பொழுது, வாசிக்க கேட்கலாமா? மார்க்கு 7:21-23 முடிய, ஒரு மனுஷனுடைய மேல் தோற்றம் அழகாய் கல்லறை போல, அடி நல்ல உடை நல்ல ஒரு அலங்காரம், ஆனால் உள்ளத்திலோ கல்லறை வாழ்க்கை, நாற்றத்தின் வாழ்க்கை. எப்படிப்பட்ட அருவறுப்புகளெல்லாம் வருகிறதாம் இருதயத்திலிருந்து? அதை வாசிக்க கேட்கலாம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசிதனமும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டதனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இவைகள் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆனால் இவர்கள் வெள்ளி வாழ்க்கையிலே ஒரு அழகான பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, போதகருக்கு முன்பதாய் பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு தேவ மனுஷர்களுக்கு முன்னாடி ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை, பெத்தவர்களுக்கு முன்னாடி ஒரு துன்மார்க்க ஜீவியம் செய்கிற பிள்ளைகள் ஒரு பக்தியாய் நடக்கிற ஒரு வேஷம் உள்ள வாழ்க்கை, அநேக பெத்தவங்க பிள்ளைகளுக்கு முன்னாடி வேஷம் போட்டு நடிக்கிற ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை. இதை பார்க்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் பக்தி எப்படி இருக்கிறது? உன் பக்தி நாளுக்கு நாள் விருத்தி அடைய வேண்டும். இந்த ஆண்டவரோடு ஒரு நாளிலே ரட்சிக்கப்பட்ட இந்த பக்தி, ஒரு நாளிலே வசனத்தை வாசிக்க பண்ணுகிற இந்த பக்தி, இந்த வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிற ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையாய், வெறுமனே ஏதோ ஒரு நாளிலே ஒரு ஆலயத்திற்கு வரும்போது ஒரு பார்வைக்காக வேதத்தை கொண்டு வந்து போகிற ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அந்த பக்தியை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசவில்லை. பக்தி விருத்தி என்பது ஆண்டவரோடு அறிகிற அறிவு,
ஆண்டவரை நம்புகிற நம்பிக்கையிலே நாளுக்கு நாள் வளர வேண்டும், நாளுக்கு நாள் கர்த்தரோடு இடைப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. சிமியோன் அந்த நீதியிலும் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான், அவனிடத்தில் பரிசுத்த ஆவி இருந்தார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியினாலே நாளுக்கு நாள் நாம் பக்தி விருத்தி அடைய முடியும். வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஒருவேளை பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் உன்னோடு இடைப்படுவாரானால் உன் பலவீனத்தில் அவர் பலன் கொடுத்து உன்னை பக்தி விருத்தி அடைய இன்றைக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நீ பக்தியோடு இருக்கிறாயாம், இயேசுவை நம்புகிறாயாம், இயேசுவை விசுவாசிக்கிறாயா, நீதான் அந்த பக்தி, நீதான் அந்த பக்திமான். எப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். உன் பக்தியை குறித்து, உன் ஜெப வாழ்க்கை குறித்து, உன் பரிசுத்தத்தை குறித்து உலகம் 1000 பேசட்டும், தானியேலுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை ஜபம் பண்ணக்கூடாது, ஆனால் உயிரையே பணையம் வைத்து ஜபித்தார். சிங்க கபியே ஆனாலும் ஜபித்தார்கள். ஆண்டவரை மறுதளிக்கிற சூழல் வருகிறது, சிங்க கபியே ஆனாலும் அவன் அழகாய் ஆண்டவரை தன் பக்தியை ஜடன அழகான அந்த 3 ஜப வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்தினார். ஜபம் பண்ணுவது ஒரு பக்தி, பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பக்தி, பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டு அவருடைய வழி நடத்துதலோடு அப்படி புத்திரராய் நடக்கிறது ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீங்கள் மறந்துவிடக்கூடாது, உங்கள் பக்தி வேஷமாம், கர்த்தருக்கு முன்னாடி பரிசுத்தமா? இன்றைக்கு நிதானித்து பாருங்கள், ஆண்டவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 86:2 சொல்லுகிறது, தாவீதினுடைய அனுபவம் என்ன? நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறார். யோனா சொல்லுகிறான், நான் பக்தி உள்ளவன், எபிரேய தேவனிடத்தில் நான் பக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 10:1-2 சொல்லுகிறது, கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. எனவே என கண்பானவர்களே, தேவ பக்தி, ஆண்டவரை அறிகிற அறிவு, ஆண்டவரோடு நடக்கிற நடை, ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிற நடை, அது தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. அப்படி நீ வாழும் பட்சத்தில் உன்னோடு கர்த்தர் இருக்கிறார், உனக்கு துணை நிற்பார், உன் பக்தியை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தரே தெரிந்து கொள்ளுகிறார். 1 Timothy 2:10 சொல்லுகிறது, தெளிந்த புத்தி தேவ பக்தி கேற்றபடி நற்கிரியைகளிலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். பாருங்க, தெளிந்த புத்தியோடும் தேவ பக்தி கேற்ற நற்கிரியைகளோடும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். கிறிஸ்தவம் என்பது ஒரு அலங்காரம், ஒரு பரிசுத்த அலங்காரம். பக்தி என்கிற ஜப வாழ்க்கை என்கிற வசனத்தின்படி வாழ்கிற அந்த வார்த்தை, தேவ வார்த்தையோடு நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு அலங்காரமான ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய பக்தி உள்ள வாழ்க்கை. அது மனுஷனுக்கு ஏற்றதாய் அல்ல, அது மனுஷனுக்கு ஏற்றதாய் நாடகம் நடிப்பதாக அல்ல. வானத்தை பூமி உண்டாக்கினவர் உன் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிறாரே, அவரை உன்னை குறித்து யாரும் அவருக்கு சாட்சி சொல்ல தேவையில்லை. உன் கண்கள் எதை பார்க்கிறது, உன் சிந்தைகள் எதை யோசிக்கிறது, உன் வாயின் வார்த்தைகள் எதை பேசுகிறது, ஆண்டவருக்கு தெரியும். அவைகளை படைத்தவரே அவர்தான். உனக்குள்ள அவருடைய மனசாட்சியை வைத்திருக்கிறார். உன் மனசாட்சி உன்னை குற்றம் உள்ளவன் குற்றம் அற்றவன் என்று உன்னை வகை தீர்க்கும், நியாயம் தீர்க்கும். எனவே நம்முடைய பக்தி அழகாய் அலங்காரமாய் இருக்க வேண்டும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, 1 Timothy 3:16, தேவ பக்தியின் ரகசியம் என்ன தெரியுமா? ஏன் நாம் இயேசுவிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் நீதி உள்ளவர் என்று விளங்கினார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளால் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அவர் மீது ஒரு நம்பிக்கை விசுவாசம், அது தேவ பக்தியின் ரகசியம். என கண்பானவர்களே, தேவ பக்தியின் ரகசியம் நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு ரகசியம் இருக்கணும், அவரோடு நடக்கிற நடை இருக்கணும். அவர் எதை உணர்த்துகிறாரோ, எதை பேசுகிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு வழி நடத்துதலை போகிற ஒரு அனுபவம் பக்தி உள்ள ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அது தேவ பக்தி, பரிசுத்த பக்தி, ஆண்டவர் விரும்புகிற ஒரு குணங்களில் ஒன்று. வேதம் சொல்லுகிறது, 1 Timothy 4:8, தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும்
பின்வரும் ஜீவனுக்கும் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி என்பது வெறும் இந்த உலகத்துக்கு மட்டும் ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை அல்ல. நான் கிறிஸ்தவ, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதாக அல்ல. இங்கு மட்டுமல்ல, தேவ ராஜ்யம், தேவனுடைய ஜீவனுள்ள ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கும் இந்த தேவ பக்தி தான் அடிப்படை. இதுதான் நமக்கு அஸ்திவாரம். இதிலே நாம் அழகாய் பெருகுகிறவர்களாய் இருக்கணும். 1 தீமோத்தேயு 6:11 சொல்லுகிறது, தேவ மனுஷனே இவைகளை விட்டு ஓடி என்று எழுதியிருக்கிறது. இந்த கிரியைகளை செய்யாமல் நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. உலகத்தின் வேஷங்களை விட்டு நாம் ஓட வேண்டும், மாறாக தேவ பக்தியிலே அடையும்படி நாட வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, அழகாய் நமக்கு போதிக்கிறது. மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 3:12, இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிறவர்கள் நாம் அநேக துன்பப்படுகிற ஒரு நிர்பந்தத்திற்குள் நாம் இருக்கிறோம். என்றாலும் ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த பாடுகள்? அநேக கிறிஸ்தவர்களுக்கு, நான் இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறேன், அவரில் அன்பு கூறுகிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறார்கள், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த உபத்திரம் என்று நீ கலங்கி உன்னுடைய பக்தியை குறித்து சந்தேகப்படுகிறாயோ? இல்லை, பயப்படாதிருங்கள். அநேக பாடுகளின் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இங்கு பாடுபடுவோம், அங்கு அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். எனவே தேவ பக்தியின் ரகசியமே நாம் அவரோடு பாடுபடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பயப்படாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்றுதான் 2 தீமோத்தேயு 3:12 எழுதியிருக்கிறது. நாம் துன்பப்பட்டாலும் இந்த உலகத்தில் குரியவர்கள் அல்ல. ஒரு நாளில் நம் ஆண்டவர் திரும்ப வருவார். வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம், ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அவரோடு யுகா யுகமாய் வாழ்ந்திருப்போம், ஜீவனுள்ள ராஜ்யத்தில் வாழ்ந்திருப்போம். இங்கு படுகிற பாடுகள் ஒன்றாகிலும் அங்கு இருப்பதில்லை. காரணம், இங்கு பிசாசு இருக்கிறான், நமக்கு உபத்திரவம் உண்டு. எனவேதான் யோவானிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்க. யாக்கோபு 1:26, தன் நாவை அடக்காமல் நான் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அது ஒரு வீணு விருதுமாய் இருக்கும். என கண்பானவர்களே, நாம் பேச்சிலே நம்முடைய கிரியைகளிலே பக்தியை காண்பிக்க வேண்டும். அதிகமான வார்த்தை பாவம், அதிகமான வார்த்தை நியாய தீர்ப்பிலே உன்னை குற்றவாளி என்றும் நிரபராதி என்றும் நிர்ணயம் பண்ண போகிறது. எனவே நீதிமான் நிறைய பேசுவதில்லை, குறைவாய் பேசுவான். எனவே குறைவாய் பேசுவது ஒரு ஞானம். நீங்கள் அழகாய் தன் நாவை அடக்க பழகுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை, பிறரை குற்றப்படுத்துவது, நியாயம் தீர்ப்பது, பிற ஊழியங்களை, ஊழியக்காரர்களை அல்லது பிறரை நமக்கு பிடிக்காதவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்களை நியாயம் தீர்ப்பது ஒரு காலம் நம்முடையது அல்ல. மாறாக வேதம் சொல்லுகிறது, அப்படியெல்லாம் நாம் இராமல் கிரியைகளிலே நாம் தேவ பக்தியை, அந்த அன்பை வெளிப்படுத்த அறிந்திருக்கிறோம். கடைசியாக 2 பேதுரு 2:9 சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கிறார் என்றும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்காக வைத்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. நீ அழகாய் பக்தியாய் நடக்கிறாயானால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை அழகாய் இடரலற்ற ஒரு வாழ்க்கை வாழ பண்ணுவார். விசுவாசத்தோடு தைரியத்தை நாம் கூட்டலாம், தைரியத்தோடு ஞானத்தை கூட்டலாம், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தை நாம் சேர்த்து, இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும் சேர்த்து, பொறுமையோடும் தேவ பக்தியையும். இன்றைக்கு தியானித்தபடி தேவ பக்தியில் நாம் ஸ்திரப்படுவோம். தேவ பக்தியோடு சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோடு அன்பையும் கூட்டி நாம் வழங்கினால், ஓ இவைகள் இருந்து உண்டானால், இவைகளின்படி நாம் நடந்து கிரியைகளில் காண்பிப்போமானால், நாம் இடரலற்ற வாழ்க்கை வாழலாம், கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழலாம், ஆண்டவரோடு அழகான நடை நடக்கலாம், அவரோடு சஞ்சரிக்கலாம், அவர் நம்மோடு இடைப்படுவார். ஆண்டவர் இப்பொழுது நம் மத்தியில் இடைப்படட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. இந்த தேவ பக்திக்காக நாம் அழகாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கலாமா? நாம் இந்த வார்த்தைகளை கேட்ட நீயும் நானும் அந்த பக்திக்காக ஜபம் பண்ணி என்னை பக்தி உள்ளவனாய் மாற்றும். யோனாவை போல, ஒரு பேதுருவை போல, ஒரு கொர்நெல்லியவை போல,
ஆண்டவர் ஒரு தாவீதை போல என்னையும் பக்தி உள்ளவனாய் மாற்றும். ஜெபம் பண்ணுகிற பக்தி, வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பக்தி, இந்த உலகத்தால் கரைபடாத ஒரு பக்தி, இயேசு கிறிஸ்துவின் வசனத்திற்கு நடுங்கி அதன்படி நடக்கிற ஒரு பக்தி, கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தியை நாம் தரித்து கொள்ளுவோம், கண்ணி கொடுப்போம், நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் மத்தியில் எடைப்படும். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி நாம் இருந்த இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா. அந்த தேவ பக்தி குறித்த ஆண்டவரே, இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு பேசி கொண்டிருந்தீங்கப்பா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, சங்கீதம் 4:3 இப்படி நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா, பக்தியுள்ள ஜனத்தை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பக்தியுள்ள ஜனங்கள் அப்பா, நீங்கள் தெரிந்து கொண்ட அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே அநேக பக்தியுள்ள ஜனங்கள் இருக்கிற தேவ பக்தியோடு செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிற ராஜா ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. நான் உண்மையா வேதம் வாசிக்கிறேனே, உண்மையா ஜெபிக்கிறேனே, உண்மையான ஆலயத்துக்கு செல்கிறேனே, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த சோதனை என்று சொல்லி அப்பா கலங்கி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்க நோக்கி பாருங்க இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து அவங்களை தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா, நீர் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தன்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே தெய்வ பக்தியில வளர்க்கக்கூடிய அந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்க அப்பா. ஆண்டவரே, தெய்வ பக்தியிலும் ஆண்டவரே கண்டிப்பிலும் ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அந்த ஞானத்தினால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தன் குடும்பத்துல தெய்வ பக்தியா இருக்கணும் அப்பா. தன்னுடைய ஆலயத்துல ஆண்டவரே தெய்வ ஐக்கியத்துல தெய்வ பிள்ளைகளோடு அனைவரிடம் தெய்வ பக்தியா இருக்கணும் அப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, யோபுவின் அப்பா வாழ்க்கை குறித்து நாங்க பார்க்கிறோம் அப்பா, எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில கூட, எவ்வளவு சோதனையின் மத்தியில கூட ஆண்டவரே உம்மை உறுதியா பற்றி கொண்டிருந்தார் அப்பா. ஆண்டவரே, அவருக்குள்ள இருக்கிற அந்த பக்தி ஆண்டவரே கடைசி வரையில் ஆண்டவரே தன் மனைவி கூட தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன போதிலும் கூட ஆண்டவரே எல்லா சோதனையும் பொறுக்கக்கூடிய ஆண்டவரே அந்த தேவ பக்தியை நீர் நினைத்து பார்த்து யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமை நீர் இரட்டிப்பா நீர் ஆசீர்வதித்தீரப்பா. அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த ஜீவனிலும் ஆண்டவரே பிறகு வர ஜீவனிலும் ஆண்டவரே அப்பா, இந்த தேவ பக்தியானது பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நடக்கிற யாவருக்கும் இந்த உலகத்துல துன்பம் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே 2 பேதுரு 2:9 படி அப்பா, அந்த துன்பத்துல இந்த தேவ பக்தியா இருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய சோதனையிலிருந்து நீ ரட்சிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்கப்பா. அந்த ரட்சிப்பின் கரம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை தொடட்டும் ஆண்டவரே அப்பா. தேவ பக்திக்கு விரோதமா போராடுகிற பொல்லாத பிசாசின் கிரி கட்டப்படட்டும் அப்பா. ஆலயத்துக்கு செல்லக்கூடாதபடிக்கு, வேதம் வாசிக்க கூடாதபடிக்கு, ஜெபிக்க கூடாதபடிக்கு, உபவாசிக்க கூடாதபடிக்கு உண்டாகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும் அப்பா. அவர்கள் தேவ அப்பா பக்தியில விருத்தி அடைய ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் தொடுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தானியல் மேலிருந்த ஜெபவாவி அந்த பக்தி வைராக்கியம் இப்பொழுது உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே அப்பா. யோபு ஆண்டவரே
எவ்வளவு சோதனைகளை சகித்தோம் அந்த இரட்டிப்பான நன்மையை பின்பு பெற்றுக்கொண்டது போல அப்படி ஒரு பக்தி வைராக்கியம் இறங்கட்டும் ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோடு ஆண்டவரே நீர் கூட இருந்து தப்புவித்தீர் ஆண்டவரே அவங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நீர் மேன்மை பாராட்டினீங்களப்பா அதே போல இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பக்தி விருத்தி அடிம்படியா ஜெபிக்கிறோம்ப்பா அப்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே பக்தி விருத்தி அடைப்புற அன்புக்காக ஸ்தோத்திரம் நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா அவர்களை நீர் நிரப்பி பக்தி விருத்தியில அடைய ஆண்டவரே அப்படி நீர் செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஆண்டவரே அந்த பரலோக வாழ்வை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக அநேக பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் ஆண்டவரே அதில் நாங்கள் பொறுமையோட தேவ பக்தியை நாங்கள் காத்து கொள்ளும்படியா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா அப்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம் தெய்வ பக்தியில நிரப்பின் அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா அப்படியே நீர் ஜெபத்தை கேட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்படியே செய்யப்படுற அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உம்மை துதிக்கிறோம் அப்பா எல்லா காரியங்களுடைய பாதப்படல விட்டு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே ஆமேன்